ஹாய் கைஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, ஏன்னா மந்த் எண்டு வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், மந்த் எண்டுனாவே நம்ம வந்து ஆட்சன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸுக்கு மாறிடும். அதனால் ஓகேங்களா? சரி, நம்ம ஷார்ட்டாக உங்களுக்கு சிம்பிளாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் நண்பா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஆட்சன்ஸில் நான் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது வேறு விஷயம். பட் சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதாவது வெப்சைட்டுனா என்ன, வெப்சைட்டில் எப்படி ரெவன்யூ வருது, அது ஏன் வருது, எதுக்காக வருது, அது எந்த ஆடுகளுக்கு பண்ணால் ரெவன்யூ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 3 மாதமாக உங்கள்கிட்ட நான் மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? ஒரு நாளும் உங்களுக்கு வீடியோ மிஸ் ஆகிருக்காது, ஓகேங்களா? இப்போது அந்த விதத்தில் இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30, ஓகேங்களா? 30 இந்த அதாவது கரெக்டாக நாளைக்கு 1ஆம் தேதி, ஓகேங்களா? கரெக்டாக அதாவது நாளைக்கு என்னன்னு ஒரு 6 நிமிஷத்தில் 1ஆம் தேதி வந்துடும், ஓகேங்களா? நாளைக்கு நைட்டு ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, நாளைக்கு இந்த டைமில் $211.61 இந்த மாதம் வந்துருக்கு இல்லையா, அது வந்து பேலன்ஸ்க்கு இந்தான் இருக்கு இல்லையா, 00 அதில் வந்து சுவிச் ஆகிடும், ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $1.02 வந்து கிடச்சிருக்கு. அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா $1.02 தான் கிடச்சிருக்கு. அதுவே பரவாயில்லைங்க, மந்த் எண்டு வந்தது ரெவன்யூவும் கிடையாது, பேஜ்யூஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக ஆட்டியாக போட்டுறாங்க, ஹைட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து 1st 20 தேதி வரைக்கும் தான் ரெவன்யூ சோர்ஸும் நல்லாயிருக்கும், டிராஃபிக்கும் கரெக்டாக அப்டேட் பண்ணுவானுங்க. இல்லை, லாஸ்ட் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ட்ராப் ஆக்கிட்டு எல்லாத்தையும் அவங்க எப்படி சொல்கிறது, காணாமல் போயிடணும்னா வச்சுக்கோங்களேன், இன்டெரக்டாக சொன்னால் எனக்கு பிரச்சனை எனக்கு தான், எதுவுமே இருக்காது, கரெக்டான டேட்டாவே உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 10 டேஸ் மட்டும் கரெக்டாக டெய்லியுமே அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் புரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆட்சன்ஸில் கரெக்டாக அப்டேட் ஆகும், ஆனால் இப்போலாம் 6 மணி நேரம் ஆனாலுமே அப்டேட் வரது கிடையாது. ஒன்று ஒரே ஆடி ஏறனா சீட்டர் 5000 காட்டும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சீட்டர் ஏறாது, எதுவுமே ஏறாதுன்பா. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மந்த் எண்ட் எப்போ வந்தாலுமே 1000 பேர் கம்பல்சரி நமக்கு வந்துடும். ஆனால் நேற்று என்ன சொல்கிறது, நேற்றுக்கு பார்த்துச்சுனா வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 சில்லு தான் இருந்தது. ஆனால் டைம் அந்த 12:12:05 ஆன பிறகு கரெக்டாக வந்தது, பார்த்தீங்களா? நேற்றுக்கு அந்த ரிப்போர்ட் இது 974 இவ்வளோ தான் காட்டுது, சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் வந்திருக்கு, ஆவரேஜ் 994. என்ன சொல்கிறது, அந்த 1000 நம்மளுக்கு என்றைக்குமே குறையாது அந்த பேஜ் வியூஸ், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 11:55 ஆகுது நைட்டில் கரெக்டாக, இன்னும் 5 நிமிஷத்தில் 12 மணினா நாளைக்கு 1ஆம் தேதி அந்த டைம் வந்துடும், சரிங்களா? பாருங்கள், இன்னும் 6 பேஜஸ் வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த 1K ஃபாலோவர்ஸே இன்றைக்கி சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஆனால் இது ஏன் ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு வந்து டிராஃபிக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் வேட் பஸ் சைடு வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக ஜெட் பேக் போட்டிருப்பீங்க, எப்படி கூகுள் சைட் கிட்ட இந்த மாரி ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பீங்க, அதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை விட அதிகமான பேஜஸ் காட்டும், 1000, 1100 அந்தமாரி காட்டும். ஆனால் ஆட்சன்ஸில் காட்டாது. ரீசன் என்னன்னா ஃபுல்லாக இப்படி தான் ட்ராப் அடிச்சு அவங்க அமௌண்ட் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஆண்டே போட்டுருவாங்க மந்த் எண்டில், ஓகேவா? சரி, இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா $6.88 வந்துருக்கு, லாஸ்ட் 7 டேஸில் வந்து பாருங்கள் $50.21, சரிங்களா? திஸ் மந்த், அதாவது இந்த மாதம் மட்டும் எவ்வளோ எடுத்துருக்குறேன் நான், நாம் $211.61 நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போது $1.02 வந்து திஸ் மந்தில் இருக்குது, பார்த்தீங்களா? இது எப்பவுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டோம், ஏன்னா பிகினர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.00 சென்ட்ஸ், அதாவது 1 சென்ட்ஸ் கூட இல்லை, ஓகேங்களா? லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரா எடுத்துருக்கோம்னா நல்லா பாருங்கள், $834.28 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 00 இருக்குல்லையே, இதில் எப்போ வந்து பேலன்ஸ் வந்து ஆட் ஆகுன்னா, இப்போ பாருங்கள் $211.61 இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக 1ஆம் தேதி, இப்போ நாளைக்கு வந்து கரெக்டாக ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் கரெக்டாக வந்து அப்டேட் ஆகிடும், சரிங்களா? உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு வீடியோ அப்போ எடுத்து போட்டு விட்டுறோம், ஓகேவா? சரி, இப்போ இந்த ரிவன்யூலாம் எந்த சைடுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா வீடியோலையுமே நான் வந்து என்னோடய சைடு காமிச்சிருக்கிறேன், நீங்கள் ஆனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போது சைட்டை காட்டுறேன், சைட்டை காமிச்சதுட்டு பிறகு உங்களுக்கு நான் அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே உங்களுக்கு டுடே டாலர் வந்து எல்லாமே 00 ஆகிடும், ஓகேங்களா? இது ஆக்சுவலி அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னுடைய சைட்டுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிராஃப் எப்படி இருக்குது, தென் எந்தெந்த கண்ட்ரியில் எப்படி வந்திருக்கு, நான் எவ்வளோ ஆட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன், அது அந்தமாரி கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிரும், சரிங்களா? தென் இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க நண்பா, உங்களுக்கு ஒரு அதாவது பார்த்து புரிஞ்சுக்கணும், ஏன்னா
சைட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெப்சைட்லேருந்து ரெவன்யூ எடுக்க முடியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற சைடு பாருங்கள், MrFool.com தான் நமக்கு வந்துட்டுருக்குது. $49.99, 8,011 பேர் சைட் விசிட் பண்ணிருக்காங்க, 440 கிளிக் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில். சரிங்களா, கீழே இருக்கிறது பிளாக் சைடு, அது கீழே இருக்குது சப்டொமைன். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த இடத்த நான் முக்கியமாக சொல்ல வருது தான். தென் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பாருங்கள், யூனிவர்சிட்டிலேருந்து இந்தியா, தென் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி கிண்டம், தென் கோயிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது நாளைக்கு ஒன்றாந்தேதி ஒன்றே இந்த பற்றியான கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போ பிகினர்ஸ் வந்து என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது இன்னையோட நாளைக்கு ஒன்றாந்தேதினா நாளைக்கு தான் அது கம்ப்ளீட் ஆகும், அதாவது முடிக்க போகிறோம், ஒன் டே தான் இருக்குது. 3 மந்த் ஃபுல் டேட்டாவும் இருக்குது, போய் அந்த வீடியோஸ்லாம் ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலன்னா ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு. ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, இப்போது ஒவ்வொரு நாளும் வர ரெவன்யூ தான் நான் உங்களுக்கு வந்து டேட்டாவாக கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா, இந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே போதும். ப்ரோ சரி உங்களுக்குலாம் ரெவன்யூ வருது இல்லை ப்ரோ, அது எந்த மெத்தடை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நண்பா, நான் வந்து ஹை குவாலிட்டி கண்டென்ட்டு போடுவேன். ஹை குவாலிட்டினா ஐசிபிசி கண்டென்ட், அதாவது சிபிசி, இப்போ இன்சூரன்ஸு, லாயரு, அதேமாரி சம் கேட்டகரியில் வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணி போஸ்ட் போட்டுட்ருக்கிறேன். எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் அதனோட சிபிசி கீவேர்ட்ஸ்லாம் $150 இருந்தால் 300 தென் 1000 டாலர் கூட இருக்கக்கூடிய சிபிசி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டோம். கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம முன்னே சொன்ன MrFool.com தான் நமக்கு ரெவன்யூ வருது. அந்த சைட்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், டைம் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டும் 1000+ கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, இந்தியாவில் 5000+ கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா, அதனால தான் நமக்கு டிராஃபிக்ஸும் ஓரளவுக்கு ஓகே அந்த போல இருக்கு. தென் இப்போ 994 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதில் ஆடுகளுக்கு நடந்திருக்கு எவ்வளோனா 49 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா, இன்னைக்கு தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $1.02 பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது, சிபிசி 0.02 சென்ஸ். இந்த அளவுக்கு லோவாண்டு போனதே கிடையாது லாஸ்ட் 3 மந்தில், பட் இன்னைக்கு ரொம்பவே போயிருக்கு. சரிங்களா, 1000 பேருக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3090 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, தென் சிடிஆர் பாருங்கள், 4.93% இருக்குது. இது ஓகே, சைட் வந்து 100% சேஃபாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்கு மேலே போகாத போல் பார்த்துக்குங்க, ஏன்னா 10க்கு மேலே போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் 10க்கு மேலே 12, 18, 20, 25, 40, 50 அப்படியே இருக்குது. அப்படி பார்த்தா லாஸ்ட் 1 வீக்கில் ஒரு டைம் எந்த பிரச்சனை கிடையாது, எப்பவுமே அப்படி தான் இருக்குன்னா ஆட் லிமிட் எப்போனா விடலாம், தென் ஆட்சன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்தமாரி இஷ்யூஸ் போகும். ஆல்ரெடி எந்த கூட அப்படி தான் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. ரீசன் என்னன்னா இன்வெர்ட்ல வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குது. ரீசன் என்னன்னா நானும் ஒன்றும் பண்ணுறதுல நண்பா, நான் உங்ககிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், தென் ஒரு சில ஸ்கேமர்ஸ் வந்து என் சைட்டை புகைச்சிடணும், அதாவது ஒரே அடியாக முடிச்சு தள்ளிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்ட் கிளிக்கில் ரோபோட் மூலமா ஒரே ஐபியில் இருந்த தன் மல்டிபிள் விபிஎன் யூஸ் பண்ணி இந்தமாரி ஆடு கிளிக் பண்ணுறது, தென் டிராஃபிக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சு என்ன பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட் போனால் போய் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண வேண்டியதான். ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டென்ட் போட்டு அப்ரூவல் வாங்கிடுவோம், அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, அவங்களுக்கு தான் ரிஸ்க்கானவா தெரியல. அப்படி என் சைடு பெஸ்ட் பார்க்கறது அவங்க பேசாமல் அவங்க 10 சைடு உருவாக்கி ஒவ்வொரு சேனலுக்கும் சரி ஒவ்வொரு ஆட்சன்ஸ்க்கும் $100 எடுத்தாங்கன்னா கூட மாதத்துக்கு $1000, அது 150 கன்வெர்ட் பண்ணினா மாதத்துக்கு $1000 இந்தியன் கன்சு கிட்டத்தட்ட 1,35,000 மேலே கிராஸ் ஆகும். சரிங்களா, பட் யாரும் ஐடியாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். சரி இப்போது நம்ம முக்கியமாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த இடத்த ஓட்டோம், பேஜ் சிடிஆர். இந்த சிடிஆர் வந்து 10க்கு மேலே போனாலே ஆட் லிமிட் விழுன்னு சொன்னேன். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 மந்தில் எப்போ நீங்கள் சிடிஆர் எடுத்து பார்த்தாலுமே 5க்குள்ளேயே வரணும், ஆவரேஜாக 6-7க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் உங்கள் சைட்டுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஆட் லிமிட்ன்றது ரொம்பவே ரேராக தான் இருக்கும். சரிங்களா, தென் முக்கியமாக இன்னொன்று வந்து சொல்ல விரும்புகிறேன், பிகினர்ஸாக இருந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைமே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வேட்பஸ் சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கான பிளானிங் பண்ணிக்கோங்க, அதாவது இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேட்பஸ்னால் ரெவன்யூ வந்து சோர்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு, அது பிளாகரில் வந்து 500 கிளிக் நடந்து ஒரு 3, அதாவது எப்படி சொல்கிறது, $1 வருதுன்னா வேட்பஸில் வந்து $3 கிடைக்கும். ஓகேங்களா, நான் ரொம்ப சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்குங்க. பிளாகர்னா ரெவன்யூ கம்மியாக இருக்கும், வேட்பஸ்னால் சம் ரெவன்யூ அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, வேட்பஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிளாகரில் பண்ண முடியாது. ஓகேங்களா, ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி போட்டால் மட்டும்தான் இப்போ ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் வேட்பஸில் ஃப்ரீ தீம்ஸ்லேயே ஓரளவுக்கு சைட்டை வந்து நல்லாவே ப்ரொஃபஷனலாக காட்ட முடியும். அது இல்லாமல்
வேர்ட்ஸ்க்கு எதுக்கு எடுத்தாலும் சம் பிளகன்ஸ் இருக்குது இப்படி, அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி எப்படி நமக்கு தேவையான அப்ளிகேஷனாக இறக்கி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், அந்தமாரி வேர்ட்ஸ் சைட்டில் நமக்கு பிடிச்ச மாரி பிளகன்ஸ் அதாவது அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாகரில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஹெச்டிஎம்இ கோடு தான், அதுவும் எங்கன்னா காசு கொடுத்தாங்கன்னா இல்லை யாராச்சும் ஃப்ரீயாக கொடுத்தா தான் உண்டு. ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க. தென் இன்னொன்று சொல்ல வர இடத்த நண்பா, நான் வந்து கிட்டத்தட்ட வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட 200 வெப்சைட்டுக்கு மேலே நான் அப்ரூவல் வாங்கி இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நானும் எதாவது எப்படி சொல்லுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பெய்டு சர்வீஸாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா, வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிகல் எழுதுறதுலேருந்து போஸ்ட் போகிறதுலேருந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஆர்டிகல் வேணும், அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு சம் ரெவன்யூ வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஐசிபிசி ஆட் வேணும், இல்லை ஒரு அப்ரூவல் கண்டென்ட் வேணும்னாலும் அதுவும் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அதாவது கண்டென்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே அதனால் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால். சரிங்களா, அதாவது ஒரு போஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப் கொடுத்துருக்குறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணியே கூட பேசுகிறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாத நம்ம சைடு நிறைய கோர்ஸ் கூட சேல்ஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஃபன் லோடிங் கோர்ஸ், அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் லோடிங் பண்ணுற கோர்ஸ் வந்து சந்தானிஷியல் குவிக் மெத்தடில் ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம், அது ஒரு இருக்குது. எஸ்சிஓ கோர்ஸ், தென் பிளாக் அட் எஸ்சிஓ சம், இது போல மல்டிபிள் இருக்குது. இதெல்லாம் வெப்சைட் ஆடிட்டிங் மாக்கிறது முதல் கொண்டு எதுக்கெடுத்தாலும் கோர்ஸ் இருக்குது பண்ணணும், அதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன் டைம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, சரி நம்ம டாபிக் குள்ள வந்துடலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:04 ஆயிடுச்சு. இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் டுடே ரெல்லார் வந்து எல்லாமே 00 ஆகிடும். திஸ் மந்த்ல இருக்கு இல்லையா, இப்போ $211.61 அது வந்து பேலன்ஸுக்கு மாறும், அது இப்போ மாறாது, அதாவது வரும். ஆனால் 00 ஆகிட்டு கூட இந்த பேலன்ஸ்ல எப்போ வந்து, அதாவது இப்போ திஸ் மந்த்ல வந்து 00 ஆயிடுச்சுனாலே அது பேலன்ஸ் வந்து ஆடுறது கரெக்டாக ஒரு 6-8 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் ஃபைனல்லி. தென் முக்கியமான உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் வந்து எப்பவுமே ஒரு அப்ரூவலுக்கு நீங்கள் வாங்க போன முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, கம்பல்சரி 1000+ தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. தென் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 20 போஸ்ட்டில் அப்ரூவல் வாங்கிக்கலாம், அதிகபட்சம் 5 போஸ்ட்டில் கூட அப்ரூவல் வாங்க முடியும், ஆனால் குவாலிட்டி முக்கியம். தென் வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். சரிங்களா, இல்லைனா டேக்கு ஒரு போஸ்ட்டு போட்டு 30 நாளைக்கு 30 போஸ்ட்டு போட்டுருங்க, ஒரு நாளைக்கு 100-200 பேருக்கு டிராஃபிக் கொடுங்க, அதுவே போதும். நீங்கள் சைட்லி எப்படி இருந்தாலும் சரி அப்ரூவல் கொடுத்துருவானுங்க. அது இல்லாத முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள், இல்லைனா ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் எல்லா போஸ்ட்டும் இன்டெக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அப்ரூவலுக்கு அனுப்புவேன். சரிங்களா, ஏன்னா இண்டெக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. இது ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து அப்படி தான் நம்ம அப்ரூவலுக்கு அனுப்பிச்சுமே ரிசல்ட் வராமே இருக்குது, பட் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகிருக்கு, மந்த் எண்டுன்றதாலே நம்ம பார்த்தா அப்ரூவல் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இந்தமாரி யாராச்சும் பிரச்சனை நீங்கள் இருந்தீங்கன்னா பெருசாக எதுவும் கண்டுக்காதீங்க, சரியா ஃப்ரீயாக விடுங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, எனிவே வீடியோ வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு, தென் இப்போ மெயின் டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது $1.02 வந்திருக்கு இல்லையா, அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்க இங்கே யூனிட் செட்ஸ் அடியிலேருந்து போயிடலாம், யூனிட் செட்ஸ்லேருந்து பாருங்கள் 2 பேஜ் உதாரணமாக காத்தாலேருந்து ஒரே ஒரு ஆடுக்களை கூட இல்லை, 0 அப்படியே இருக்குது, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தென் இந்தியாவில் வந்து பாருங்கள் 925 பேர் வந்திருக்கிறாங்க, அதில் 47 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிற யூனியன்லன்னா 0.70 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து 13 பேஜ் வந்திருக்கு, ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிற யூனியன்லன்னா 0.23 சென்ஸ். சரிங்களா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்னது சவுத் அரேபியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 2 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு 8 சென்ஸு, தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரி பார்த்தாச்சுன்னா 14 பேஜ் 0 ஆடுகளுக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்பவே வெறும் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதோட சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு நண்பா. போன மந்த்து வச்சு செஞ்சதால இந்த மாதம் வந்து ரொம்பவே டவுனாகி தான் போயிட்டுருக்குது. எப்படி சொல்லுது, யூஆர்எல்ஸ் எல்லாமே சைடோட யூஆர்எல்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ எல்லாமே 10 கீழே போயிட்டுருக்குது, ஃபுல்லாகவே சைடு மொத்தமாக 100% டவுன் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இதை பழைய நம்பனுக்கு என்னைக்கு கொண்டு வரப்போகிறோன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஆனால் பார்த்து, பட் நீங்கள் லாக் கணக்கு கூட எடுப்பீங்க, தயவு செஞ்சு என் சைடு வந்து இந்த ஸ்கேம் பண்ணாது இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை அப்படி என் சைடே பண்ணி நீங்கள் ஏன் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சம் என்ன லாஸ் ஆகாது, அதேமாரி நீங்கள் பண்ணுவீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இந்தமாரி 100க்கும் மேற்பட்ட சைட்டு நான் மெயின்டைனிங் பண்ணிட்டு இருக்கிறேன் பேக்ரவுண்டில், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எனக்கு சஸ்பெண்ட் ஆகி மொத்தமாக போகினாலுமே அடுத்த மந்த்து 10 அக்கௌண்ட்டுக்கு புதுசாக பில்ட் பண்ணிட முடியும்.
பட் ஆனால் இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்ல போகிறது கிடையாது. அதாவது டொமைன் நேம் காட்ட மாட்டேன், மெயின் சைடு என்னுடைய மட்டும் நான் காமிச்சு இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இதை மட்டும் காட்டுவேன். தென் இதுக்கு மேலே உங்களுக்கு ரெகுலராக ரெண்டு வீடியோ வரும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ காலையில் ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்குறேன்னா மதியத்தில் நான் நைட்டில் வந்து ஷார்ட்ஸ் கொடுப்பேன். ஷார்ட்ஸில் சம் பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுப்பேன், சரிங்களா? எனவே இப்போ வந்து நம்ம மெயின் ஏரியாக்குள்ள வந்தெல்லாம் 12 மணி இல்லைன்னு சாவது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரிங்க. இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எல்லாமே 00 ஆகிட்டு இப்போது காணாமல் போயிடும், பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் முக்கியமாக ஒரு இடத்துல பார்த்தே ஆகணும் நீங்கள், இது ஒன்று கொஞ்சம் வரட்டு இருங்க, அப்போ தான் ஓரளவுக்கு நீங்கள் ஐடியா கிடைக்கும், சரிங்களா? என்ன வரலை, நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருக்கோ? வந்துடும், பார்த்தீங்களா? வேற மாதிரியா நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நம்ம வெப்சைட்டு நீங்கள் விசிட், அதாவது கிட்டத்தட்ட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நண்பா. அதாவது எப்பயுமே சொல்லுவேன், எஸ்டிடி அமௌண்ட்டும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட்டும் வந்து நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா அது வந்து எப்பயுமே மாறாது. அதாவது திஸ் மந்த்தில் ஏன்னா தேதி இன்றைக்கி 1ஆம் தேதி ஆகிடுச்சு இல்லையா, பாருங்கள் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 ஆகி போச்சு. இது எப்போ வரும்னா கரெக்டாக நான் இன்றைக்கி வந்து இப்போ 1ஆம் தேதினா நைட் ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணிக்கு வந்து அப்டேட் ஆகிடும், கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கும் டைம், சரிங்களா? இப்போ டுடே டாலர் 00 எல்லாமே 00 ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஆனால் இந்த லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட்டும் எஸ்டர்டே அமௌண்ட்டும் மட்டும் பார்த்தீங்களா காட்டுது. இதுதான் ரீசன், இதுதான் நான் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், பட் புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா இப்போ திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ டுடே டாலரில் வந்துக்கூடிய ரெவன்யூ வந்து திஸ் மந்த்தில் மறுபடியும் கணக்காக அதாவது வர ரெவன்யூ அதாவது கவுண்டிங்காக ஸ்டார்ட் ஆகிடும். இது தெரிஞ்சுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு தெரியல, வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய் நண்பா.